சார், நம்ம கம்பெனி வந்து ப்ராப்த் ஆர்கானிக்ஸ் அப்படின்னு பேர். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஹோம் பேஸ். என்னங்க சார்? என் பேர் ஸ்ரீதர் சார். என் பேர் வேண்டாம், ப்ரோப்ரைட் ஓனர் பேர் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் தான் யூடியூப்பில் இருக்கார் அவர் ஆல்ரெடி, அதனால் அவர் பேர் போகுது சார். கம்பெனி பேர் வந்து ப்ராப்த் ஆர்கானிக்ஸ் அப்படின்ட்டு. இது என்னன்னா, இவங்க வந்து ஸ்லாட் ஹவுஸு, கம்போஸ்ட் மேக்கர் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அவர் இதுக்கு ஓனர் வந்து மிஸ்டர் ஸ்ரீதர் அப்படின்னு பேர், டிஎன் ஸ்ரீதர் அப்படின்ட்டு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் கம்போஸ்ட் மேக்கர். நாலு பேர், மூணு பேர் உள்ள ஃபேமிலியில் இந்த பின்னு வந்து ஒரு மாத குப்பையை வந்து ஹேண்டில் பண்ணும். எப்படி ஹேண்டில் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு பக்கெட் செட்டப் சொல்லிடுறேன். இந்த பக்கெட் எங்ககிட்ட வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்களே கூட ரெடி பண்ணிக்கலாம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி ஹெட்ஜி உள்ள பின்னை வாங்கிக்கணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெயிண்ட் பக்கெட்டு. அதை வந்து 4 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒரு டேப் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த டேப் வந்து எத்தனை படாத மாதிரி பார்த்துக்க போகிறோம். பார்த்துக்கிட்டு இது வெளி வேலை முடிஞ்சது. உள் வேலை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டு. இந்த பிளேட்டு வந்து எஃப்ஆர்பி, அப்படி இல்லைனா பிளாஸ்டிக், அப்படி இல்லைனா நைலான், அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பக்கெட்டு சூஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த பக்கெட்டோட அடுத்த சைஸ் மூடி இருந்தால் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இத்தனை ஹோல்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. பெருக்கல் இல்லைன்னா கூட்டலில் குண்டு ஊசி அளவுக்கு ஊசி போட்டால் ஹோல்ஸ் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டேப்புக்கு மேலே வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளேட்டை ஹோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 4 புஷ்ஷோ மூடியோ கல்லோ ஏதோ ஒன்று போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடும். இது இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஏறக்குறைய வந்துச்சுன்னா, கேப் நிறையா இருந்துச்சுன்னா இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம். இதில் வந்து இதாகவே இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா காய்கறி வெஜிடபிள் கட் பண்ண வேஸ்ட்டு, சாப்பாடு வேஸ்ட்டு, லிக்யூட் ஐட்டம் எதுவும் போடக்கூடாது. மோர், தயிர், அது பேர் என்ன, சாம்பார் ரசம், அந்த மாதிரி எதுவும் ஓட்டக்கூடாது. சாலிட் ஃபுட் வேஸ்ட், கூட்டுற குப்பை, பேப்பர் இருக்கலாம், இருக்கக்கூடாதது பிளாஸ்டிக், நைலான், பிங்கான், கண்ணாடி, இது 4 வேண்டாம். ஒரு ஒரு முறை குப்பை போடும்போதும் நம்மளோட மைக்ரோப்ஸ், ப்ராப்த் ஆர்கானிக்ஸோட மைக்ரோப்ஸை வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணும். எப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறீங்கன்னா, சாப்பிடும்போது உப்பு பத்தலைன்னா சாப்பாட்டில் எப்படி தூவிடுவோமோ அது மாதிரி தூவிக்கிறோம். தூவிட்டு பக்கெட்டு ஃபுல்லாக ஆகிற வரையிலும் டெய்லி ரிப்பீட் ஆகும். ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும்போது நீங்கள் பக்கெட் ஃபுல்லாகிடுச்சின்னா ஒரு 15 மூடி போட்டு ஒரு 15 நாள்லேருந்து 18 நாள் அப்படி ஓரமாக கட்டி வச்சுருங்க. ஆக்சுவலாக உங்கள் கிச்சன்லேயே வச்சுக்கலாம். ஸ்மெல்லோ புழு பூச்சியோ எதுவுமே வராது. உங்கள் கிச்சனில் ஒரு பார்ட் இது. ஆக்சுவலாக எப்படி ரெண்டு கேஸ் சிலிண்டர் ரெண்டு வச்சுக்கிறீங்களோ அது மாதிரி, ஒன்று ரன்னிங்கில் இருக்கும், ஒன்று ஸ்பேரில் இருக்கிறீங்களோ அது மாதிரி கிச்சன்லேயே உங்கள் மனைக்கில் மேலே ஒன்று கீழே ஒன்று பக்கெட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பக்கெட் முடிஞ்ச பின்னாடி இன்னொரு பக்கெட் எடுத்துக்கலாம். ப்ராசஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு நாள் போட்டிங்க, ரெண்டாவது போடுறீங்க, மூணாவது நாள் போடும்போது முதல் நாள் போட்டதும் ரெண்டாவது நாள் போடுறதும் குப்பை வந்து கம்ப்ரெஸ் ஆகும். கம்ப்ரெஸ் ஆகி இதில் ஒரு லிக்யூடு வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த லிக்யூடு ஒவ்வொரு 3 நாளைக்கு அப்புறம் டெய்லி எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த லிக்யூடை வந்து 100 ml தண்ணியில், 100 ml லிக்யூடு 1 லிட்டர் தண்ணியில் கலந்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ணால் அது பெஸ்டிசைடு. அதே லிக்யூடை ஊற்றுனீங்கன்னா செடிக்கு ஸ்ப்ரே பண்ணால் அது வந்து பெஸ்டிசைடு, ஊற்றுனீங்கன்னா அது க்ரோத் ப்ரொமோட்டர், அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமும் ஒருவேளை நான் செடிக்கு ஊற்றலை அப்படின்னா, நீங்கள் வந்து டாய்லெட்லேயோ இல்லை பாத்ரூம்லேயோ ஸ்டெயின்ஸ் இருக்கும், ஸ்டெயின்ஸ் மேலே ஊற்றிட்டு இது ரப் பண்ணிங்கன்னா ஸ்டெயின் ரிமூவ் ஆகிடும். அப்படியும் அதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் சிங்க்கு அப்படி இல்லைன்னா டாய்லெட் செப்டிக் டேங்க் இருக்குல்ல அதில் ஊற்றுனீங்கன்னா அந்த பேடு ஸ்மெல் வராது. அதுக்கப்புறம்
இது ப்ராசஸ் லிக்விட் ப்ராசஸ். அந்த அந்த ப்ராசஸ் வந்து நாலு விதத்தில் வந்து ஸ்மெல் வரும். ஒன்று பிக்கிள் ஸ்மெல் வரும், அப்படி இல்லைன்னா ஆல்கஹால் ஸ்மெல் வரும், அப்படி இல்லைன்னா வினிகர் ஸ்மெல் வரும், அப்படி இல்லைன்னா மிக்ஸ் ஃப்ரூட்டி ஃப்ளேவர் வரும். இந்த நாலு ஸ்மெல்லில் லிக்யூட் வந்தால் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டாய்லெட்டு, ஸ்டெயின் ரிமூவர், இதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அதுக்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா ட்ரைனேஜில் விட்டுடலாம். இந்த நாலு ஸ்மெல்லை தவிர வேறு எதனா ஸ்மெல் அப்நார்மலாக வந்தால் அதை ட்ரைனேஜில் விட்டுருங்க. ஒன்று. அதுக்கப்புறம் பதினஞ்சுலேருந்து பதினெட்டாவது நாள் நீங்கள் மூடி வச்ச குப்பையை திறந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உரம் ஆகிட்ருக்கும். புழு பூச்சி ஸ்மெல்லு இல்லாத உரமாகிட்ருக்கும். இந்த உரத்தை நீங்கள் ஒரு ஒரு பிடி செடிங்களுக்கு கொடுக்கலாம், செடிங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயியோ இல்லை நீங்கள் உங்கள் விவசாய ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது ஒரு கிலோ உரத்தோட நாலு கிலோலேருந்து அஞ்சு கிலோ அவங்களோட உரத்தை மிக்ஸ் பண்ணி அவங்க நிலத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே வச்சுக்கிறேன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு பதினஞ்சு நாள் அப்படியே வச்சிங்கன்னா பதினஞ்சு நாள் அந்த நாற்பது நாள் மொத்தமாக முப்பது நாள் ஆகிட்டு முப்பதுலேருந்து நாற்பது நாள் ஆகிட்டு இல்லைங்களா, அந்த நாற்பதாவது நாள் பார்த்திங்கன்னா மண் ஆகிட்ருக்கும். அந்த மண்ணில் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வெந்தயமோ ஒரு மிளகோ ஒரு மிளகாய் விதையோ அப்படி இல்லைன்னா காய் வாங்குறீங்க இல்லையா, காய் வாங்கும்போது எதுனா சொத்த வெஜிடபிள் வரும், அந்த சொத்த வெஜிடபிள்லேருந்து வெஜிடபிள் தக்காளியோ வெண்டைக்காயோ ஏதோ ஒன்று வர்றது, ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சுட்டு அந்த விதையை தூவினீங்கன்னா உங்களுக்கு காய் வரும். அந்த காயும் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண ஆர்கானிக் காயும் வெளியில் வாங்குகிற ஆர்கானிக் வெஜிடபிள் காய்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்களே செக் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ வெளியில் வாங்குறீங்க இல்லையா ஆர்கானிக் வெஜிடபிள் அப்படின்ட்டு, அந்த காய்க்கும் நீங்கள் கல்டிவேஷன் பண்ணுற காய்க்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே தெரிஞ்சுக்கணும். இதுதான் அதுக்கு தான் வந்து ரிட்டர்ன் வித் தேங்க்ஸ்ன்ற மாதிரி நம்ம க்ராப் கம்பெனி பேசியிருப்பாங்க. இதை வந்து ஒரு தொழிலாக எடுத்து பண்ணணுமோ இல்லை இந்த ப்ராடக்ட்டும் வாங்கணும்னா இந்த ஐடியில் இருக்குது, ப்ராப்த் ஆர்கானிக்ஸ் டாட் காம், அப்படி இல்லைன்னா மொபைல் நம்பர் இருக்குது, அப்படி இல்லைன்னா இதுவே எங்களோட ப்ராடக்ட் கிடையாது. இது இல்லாமல் ஸ்லாட்டர் ஹவுஸ் ப்ராடக்ட் தனியாக இருக்குது, லீட் கம்போஸ்டிங் ப்ராடக்ட்லாம் தனியாக இருக்குது. அது வந்து டீலர்ஷிப்போ இல்லை மோர் என்கொயரியோ எது எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தால் மிஸ்டர் ஸ்ரீதர், டிஎன் ஸ்ரீதர் அவர் பேர், அவரோட மொபைல் நம்பர் சொல்லிடு, அவரோட மொபைல் நம்பர் வந்து 9790751877. யூனிட் ப்ரைஸ் வந்து இந்த ஆஃபருக்கு, இப்போ ஆஃபருக்கு ரெண்டு பக்கெட்டும் இந்த மைக்ரோப்ஸ் ப்ளஸ் இதன் கூட இன்னொரு மைக்ரோப்ஸ் வரும். ஆஃப் அ கேஜி மைக்ரோப்ஸ் வந்து 75லேருந்து 100 கிலோ வேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணோம், இது வந்து 700 ரூபா ஆஃபருக்கு. ஆன்லைனில் வந்து 900 ரூபான்னு விற்கிறோம். பொங்கலுக்கு அடுத்து இந்த இடத்துல இடம் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வைக்கிறோம். அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் சார்ஜஸ் எதுவும் வராது, ப்ராடக்ட்டும் கம்மியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் மட்டுமே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதான் யூடியூப்